السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، الله إن الذي أرهله هجري آيرة نانو تنابتي رند شوال مادم فريبا دينت இரண்டாம் திகதி புதன்கிழமை நாளும் ஒரு நல்ல விடயம் என்கிற துஆவுடைய தொடருக்கு கீழால் அல்லாஹுடைய கிருபையினால் உதவியினால் ஐந்தாவது நாளாக நாம் இன்று சந்திக்கிறோம். சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் நேற்றைய நாள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான பிரதானமான ஒரு துஆவை பார்த்தோம். நம் ஏழு விடயத்தை அல்லாஹிடத்தில் கேட்டோம். முதலாவது கடன், அதாவது கவலைகளில் இருந்து கஷ்டங்களில் இருந்து பாதுகாப்பு கேட்டோம். அதே போன்று ஏழாமையை விட்டும், சோம்பேறித்தனத்தை விட்டும், கோழைத்தனத்தை விட்டும், அதுபோன்று கஞ்சத்தனத்தை விட்டும், ஆறாவதாக கடனில் மூழ்குவதை விட்டும், ஏழாவதாக நாம் பிறரால் மிகைக்கப்படுவது, அதாவது அதிகாரம் செலுத்தப்படுவதை விட்டும் நாம் பாதுகாப்பு கேட்டோம். அல்லாஹு தஆலா கபூல் செய்ய வேண்டும். சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் இன்றும் ஒரு துஆவை, பிரதானமான ஒரு துஆவை பார்க்கப் போகிறோம். நான் ஏற்கனவே ஞாபகப்படுத்தின ஒரு விடயம் தான், எவ்வாறு கடனை கொண்டு கடனை நிவர்த்தி செய்ய முடியாதோ, கடனை கொண்டு கடன் பூர்த்தியாகாதோ, இதுபோன்று ஒரு மஹ்லூக்கை கொண்டு, ஒரு படைப்பினத்தை கொண்டு இன்னொரு படைப்பினத்தை ஒரு நாளும் நிரப்பமாக்க முடியாது. ஒரு படைப்பால் ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனை வாழ வைக்க முடியாது. அல்லாஹ் மாத்திரம்தான் படைத்தவன், மற்ற அனைத்தும் அவனால் படைக்கப்பட்டவைகள். ஒரு மஹ்லூக்குலாயஹ்லூக், எவ்வாறு ஒரு மஹ்லூக்கால் இன்னொரு மஹ்லூக்கை படைக்க முடியாதோ, இதே போன்று ஒரு படைப்பினத்தால் இன்னொரு படைப்பினத்துக்கு உணவளிக்க முடியாது. அல்லாஹு ராசிக், அல்லாஹ் மாத்திரம்தான் ராசிக். அதனால எங்களோட தேவைகள் எல்லாம் அல்லாஹுவின் பக்கமே நாம் தேவை காணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல, நபியே நீங்க ஏழையாக இருந்தீங்க, நாங்கள் உங்களை சீமானாக ஆக்கினோம், சூரத்துல் துஹால சொல்றேன். ஆனா நபியுடைய ஏழ்மையை பார்த்தா, நபியுடைய வீட்டை பார்த்தா, நபியுடைய சாப்பாட்டை பார்த்தா, நபி அலைஹிஸ்ஸலாம் துவா செய்வாங்க, யா அல்லாஹ் நான் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா மறுநாளைக்கு பசியில் இருக்கும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றா, நபியுடைய வாழ்க்கையில மௌத்து வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வௌர் நிறைய சாப்பிட்டதில்லை. நபியுடைய வீட்டை பார்த்தா ரொம்ப சின்னது, சுபஹானல்லாஹ். நபியுடைய அப்துல் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு சொல்லாங்க, நபியுடைய படுத்த பாயுடைய அந்த தழும்புகள், அடையாளங்களை நபியுடைய மேனியில் நான் பார்த்தேன். இவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை எளிமையாகத்தானே இருந்துச்சு. அப்ப சீமான்தனம் என்றது என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய சீமான்தனம் எது? உலமாக்கள் எழுதுறாங்க, வலாக்கின் அர்ரினா மினன்னஸ், யாரு மக்களால் தேவையற்றவராக இருப்பாரோ இவருத்தான் சீமான். யாரிடத்திலேயும் எதையும் ஆதரவு வைக்க மாட்டார், இவருத்தான் சீமான். அதனால்தான் ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தர் நபி இடத்துல வந்தாங்க, சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்களும் மரணிக்க போறீங்க, நானும் மரணிக்க போறேன், இன்னக்க மையத்தின் வ இன்னஹு மையத், நீங்களும் மௌத்தாகுவீங்க, எனக்கும் மௌத் இருக்குது. சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்க எவ்வளவு காலம் வேணுமென்றாலும் வாழுங்க, ஒரு நாளைக்கு மரணிப்பீங்க, யார வேணுமென்றாலும் நேசிங்க, ஒரு நாளைக்கு அவரை விட்டும் பிரிக்கப்படுவீங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, ஒரு மூமினுடைய சிறப்பை அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுவதில் வச்சிருக்கிறான், ஒரு மூமினுடைய கண்ணியத்தை அல்லாஹ் பிறரிடத்தில் இருந்து தேவையற்றவராக இருப்பதில் வச்சிருக்கிறான். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்திலுமே தேவை காணல. நபியுடைய காலத்துல மிகப்பெரும் சஹாபாக்கள் இருந்தாங்க, ஆனா வசதி அடைத்தவர்கள், ஆனா யாரிடத்திலேயும் நபி அவர்கள் தேவை காணல. நபி அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் தான் பழக்கினாங்க. யாரிடத்திலும் கேட்கவா அந்த ஹக்கீம் இப்னு ஹிஷாம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா நபி இடத்துல வருவாரு, யார சொல்ல என்ன சரி இருக்குதா, அவர வளம் இருந்துச்சு, நபி அவங்க இருந்தா கொடுப்பாங்க, இல்லாட்டி இல்லண்டுவாங்க. ஒரு தடவை வந்தாங்க, யார சொல்லல்லா, சரியான கஷ்டமாயிக்குது, என்ன சரி இருக்குதா? நபி அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துட்டு சொன்னாங்க, ஹக்கீம் கேட்கிறத விட குடு, அதாவது கேட்கும் கரங்களை விட கொடுக்கும் கரங்கள் சிறந்தது வாப்பா, எடுக்கிற கரத்தை விட கொடுக்கிற கரம் சிறந்தது. அதில் ஹக்கீமுன் ஹிஷாம் சொன்னார், அன்றைக்கு நான் நியத்து வச்சேன், இதுக்கு பிறகு மௌத்து வரைக்கும் நான் யாரிடத்திலேயும் எதுவும் எடுக்க மாட்டேன். சுபஹானல்லாஹ். உலமாக்கள் எழுதுறாங்க, அவருக்கு ஒதுக்கப்பட்ட கனீமத்தை கூடி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எடுக்கல, அந்த அளவுக்கு அதுல உறுதியாக இருந்தார். அதனால சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையில் எப்பயுமே அல்லாஹ்வின் மாத்திரம் ஆதரவு வைக்கக்கூடியவர்களாக இருக்கு. நபியுடைய பிள்ளைகளுக்கும் நபி அலைஹிஸ் ஸலாம் இதைத்தான் பழக்கினார். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை, ஏன்னா அலி ரழியல்லாஹு அனுப்புறாங்க, உங்களோட வாப்பாக்கு சில அடிமைகள் வந்திருக்குது, கேட்டுக்கொண்டு வாங்க, நீங்க தண்ணி இழுத்து இழுத்து வேலை செஞ்சு உங்களோட தோல் கட்டெல்லாம் காயமா இருக்குது, ஏதாவது ஒரு அடிமை கேட்டுவாங்க. ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா போனாங்க, திரும்பி வந்துட்டாங்க வெக்கத்துல.
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப இரவில வீட்டுக்கு வந்தாங்க. ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு சொல்றாரு, நானும் ஃபாத்திமாவும் எங்களோட விரிப்புல அமர்ந்திருக்கும் பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. நாங்க அப்படியே எழும்பி உட்கார்ந்தோம். ரெண்டு பேருக்கும் நடுவுல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உட்கார்ந்தாங்க. கேட்டாங்க, ஃபாத்திமா ஏன் வந்தீங்க? நான் விடயத்தை சொன்னேன். ஃபாத்திமா வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு தண்ணி இழுத்து தோலெல்லாம் காயமே அரசூலல்லா, அதனால ஒரு அடிமையை கேட்டு வந்து வர சொன்னேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, நாளைக்கு வாங்க பார்த்து தாரன்னு சொல்லல. சொன்னாங்க, ஃபாத்திமா தூங்க போறீங்க, தூங்குறதுக்கு முன்னால சுபஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லுங்க. ஒரு அடிமையை நீங்க வச்சு அந்த அடிமைக்கு விலை கொடுத்து வாங்கினா, அதாவது உங்களோட வேலைகளை அவ குறைச்சாண்டா, எப்படி உங்களோட உடம்புக்கு ஒரு ராகத்து கிடைக்குமோ, இது போன்று உங்களுக்கு அல்லாஹு தஆலா ராகத்தை தருவானுண்டாங்க. நபி காட்டி தந்த முறை சுபஹானல்லாஹ். புள்ளையில நபி இஸ்லாம் இப்படித்தான் பழக்கினாங்க. கஷ்டத்தின் பொழுதும் அல்லாஹ்வை காட்டித்தான் பழக்கினாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எப்பயுமே நாமும் அல்லாஹ்வின் பக்கம் ஆதரவு வைக்கக்கூடியவர்களாக இருக்கும். யாரால, யாருடைய பொருளால, யாருடைய பணத்தால, யாருடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்ய வைக்கிறானோ அவரு பாக்கியசாலி. அல்லாஹ் அவருக்கு கொடுத்த பொருளாதாரத்தை கொண்டு அவருடைய கஷ்டத்தை விட்டும் அவருடைய நோய்களை விட்டும் சோதனைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். ஆனா நாம் ஆதரவு வைக்கணும் அல்லாஹ் இடத்துல தான், யாரிடத்திலும் ஆதரவு வைக்கக்கூடியவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் இது. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னால் நடந்த ஒரு விடயம் இது. ஹசன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு முஆவியா ரதியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஹஜரத் ஹசன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஹஜரத் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு வருடா வருடம் 100,000 திர்ஹம் கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தா, அவங்களோட பணத்தில இருந்து 100,000 திர்ஹம் வருடா வருடம் வளமையா ஹஜரத் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுக்கும் கொடுப்பாங்க. ஒரு தடவை ஒரு வருடம் ஹஜரத் ஹசன் ரதியல்லாஹு விடுபட்டுட்டாங்க, அவர்களுக்கு வர இல்லை. அந்த வருடம் ஹஜரத் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வருடமாக ஆகிட்டு, அது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாகிட்டு. இப்ப நாள் பிந்திட்டு யோசிச்சாங்க, ஹஜரத் முஆவியா மறந்துட்டாங்களோ தெரியாது, முஆவியாவுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதினா நல்லா இருக்குமே. அடிமேட்ட சொன்னாங்க, எனக்கு பேனை மையும் தாளும் கொண்டு வாங்க, கடிதம் எழுத போறேன். என்ன அந்த கடிதத்தை தாளையும் மையையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இரவையில தூங்கிட்டாங்க. காலையில கடிதம் எழுதுவோம். அந்த இரவையில ஹசன் ரதியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய அப்பா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கனவுல சந்திச்சாங்க. அந்த இரவு கனவுல சந்திச்சு கேட்டாங்க, கைஃபயா கைஃப அந்த யா ஹசன், ஹசன் எப்படி இருக்கிறீங்க என்று நபி அலைஹிஸ் ஸலாம் என்னிடத்துல கேட்க, நான் சொன்னேன், நல்லா இருக்கிறேன் தந்தையே, மாஷா அல்லாஹ் ஹைரா இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நான், அதாவது என்னுடைய அந்த வறுமை நிலைமையை நான் முறையிட்டேன். அப்ப ஹஜ்ரத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹசன் உங்களோட இந்த நிலைமையை நீங்க ஒரு மஹ்லூக்கு கிட்டயா சொல்ல போறீங்க? ஹாலிக்கு கிட்ட சொல்லாம உங்களோட இந்த நிலைமை ஒரு மஹ்லூக்கு கிட்டயா சொல்ல போறீங்க? முஆவியாவுக்கு நீங்க இப்படி கடிதம் எழுதுறதுக்கு நீங்க மைய கொண்டு வர சொல்லி நீங்க நேற்று இரவு தயாரிக்க இல்லையா என்று கேட்கும் பொழுது, ஃபகுல்து நஅம் யா ரசூலல்லாஹ் ஃபகைஃப அஸ்னா அப்படின்னா, ஓ நான் அப்படி செஞ்சேன் தான், ஓ நான் கடிதம் எழுதத்தான் இருந்தேன் அப்படின்னா, அதுக்கு மாற்று வழி என்ன யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்ய என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கேட்கும் பொழுது, ஃபகுல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இந்த துஆவை படித்து தந்தார்கள் என்று சொல்லிட்டு ஹஜ்ரத் ஹசன் ரதியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹும கதி ஃபி கல்பி ரஜாஅக், இந்த துஆ அல்லாஹும கதி ஃபி கல்பி ரஜாஅக் வகத ரஜாஇ அம்மன் சிவாக் ஹத்தா லா அர்ஜு அஹதன் கைரக், அல்லாஹும தஅஃபத் அன்ஹு குவ்வத்தி வலம் அல்லாஹும தஅஃபத் அன்ஹு குவ்வத்தி வகஸ்ர அன்ஹு அமலி வலம் தன்தஹி இலைஹி ரஹ்பத்தி வலம் தபலுஹு மஸ்அலதி வலம் யஜ்ரி அலா லிஸானி மிம்மா ஆதைத அஹதன் மினல் அவ்வலீன வல் ஆகிரீன மினல் اليقين فخصني به يا رب العالمين اور علهان اور دعاء صلى الله عليه وسلم படிச்சு கொடுத்தாங்க. சொல்றாங்க, நீங்க அல்லாஹ் இடத்துல கேளுங்க, اللهم قذ في قلبي رجاك, يا الله என்னோட உள்ளத்துல உன்னை பத்திய அந்த அன்பை மட்டும் உண்டாக்கிரு, அதாவது என்னுடைய உள்ளத்துல உன்னுடைய அன்பு மட்டும்தான் வரணும், அதாவது உன்னுடைய ஆதரவு மட்டும்தான் வரணும், உன்னுடைய ஆதரவை கொண்டு என்னுடைய உள்ளத்தை நிரப்பிவிடு, அதாவது நீ அல்லாத யாரிடத்திலே இருந்தும் என்னுடைய உள்ளத்தை துண்டிச்சிரு, நீ அல்லாத யாருடைய ஆதரவெல்லாம் என்னிடத்தை உள்ளத்துல இருக்குதோ அது எல்லாத்தையும் துண்டிச்சிரு, ஹத்தால அருஜு அஹதன் கைரக், நான் யாரையும் நாடாமல் இருக்கும் வரைக்கும்
சக்தி பலகீனமானதோ அமலி என்னுடைய அமல் காணாதோ அதே போன்று வளம் தபதோகு வளம் அதாவது என்னுடைய ஆசைகள் எதன் பக்கமெல்லாம் இன்னும் சேரவில்லையோ அதுபோன்று எதெல்லாம் எனக்கு கேட்க தெரியாதோ வளம் தபதோ மசாலத்தி எந்த துவாவை நான் இன்னும் அடையவில்லையோ எப்படி எனக்கு கேட்கணுமோ அந்த இல்லையை நான் இன்னும் அடையவில்லையோ அதே போன்று வளம் எஜிரி அலா லிசானி மிம்மா அத்தைத அஹதம் மினல் அவ்வலீன வல் ஆகிரீன மினல் யகீன் எல்லாம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வந்தவர்களுக்கு என்னென்ன யகீன் எல்லாம் நீ கொடுத்தியோ அந்த யகீனுடைய எந்தெந்த சொற்களை எல்லாம் இன்னும் என்னுடைய நாவு அடையவில்லையோ எல்லாம் அது அது எல்லாத்தையும் மொத்தமா சொல்ல போனா எல்லாம் உன்னைக்கிட்ட இந்த அடைய வேண்டியத அடையிற அளவுக்கு என்னுடைய சக்தி என்னுடைய அமல் என்னுடைய முயற்சிகள் காணாது அதனால ஃபஹுஸ்ஸனீபிஹி எனக்கு எல்லாத்தையும் மொத்தமாக ஆக்கித்தா என்ற ஒரு அழகிய கருத்தை ஹஜரத் அலி ரதியல்லாஹு சலதாசன் சொல்லி கொடுத்தாங்க ஹஜரத் அலி ரதியல்லாஹு தஆலா சொல்றாங்க நான் அந்தாண்டு காலையில் இருந்து இந்த துஆவை ஓத ஆரம்பித்தேன் ஏழு நாட்கள் ஓதினேன் ஹஜரத் முஆவியா ரதியல்லாஹுடைய புறத்தில் இருந்து என்னிடத்தில் ஒரு மனிதர் வந்தாரு அவரு என்னை மாவியாடத்தில் இருந்து பணம் கொண்டு வந்தாரு எவ்வளவு கொண்டு வந்தாரு தெரியுமா அல்பி அல்பின் சுபஹானல்லாஹ் சொல்றாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அல்ல பதினஞ்சு லட்சம் திர்ஹம் ஹஜ்ரத் முஆவியா எனக்கு அனுப்பியிருந்தார் பதினஞ்சு லட்சம் திருகம் ஹஜரத் முஆவியா எனக்கு அனுப்பியிருந்தார் ரதியல்லாஹு அன்ஹு பின்னால கொஞ்ச நாளைக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பினே கனவுல சந்திச்சாங்க கைஃப அன்த யா ஹசன் எப்படி இருக்கிறீங்க ஹசன் ஃப குன்து பி கைரின் யா ரசூலல்லாஹ் வ ஹத்தஸ்துஹு பி ஹதீஸிஹி நான் நடந்த விடயத்தெல்லாம் அப்படியே நல்ல இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ்னு சொல்லிட்டு நடந்த விடயத்தெல்லாம் சொன்னேன் அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க யா புனையா என்னுடைய அருமை மகனே மன் அதாவது மன் ரஜா காலிக் அதாவது யாரு ஆதரவு வைப்பாரோ வலம் எரிஜுல் மஹ்லூக் மஹ்லூக்கை யாரு நாட மாட்டாரோ மஹ்லூக்கை விட்டு விட்டு யாரு ஹாலிக்கின் மீது ஆதரவு வைப்பாரோ இவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா இது போன்றுதான் உதவி செய்வார் என்ற கருத்தை சொன்னார்கள் எனவே சகோதரர்களே பெரியவர்களே நாங்களும் அல்லாஹ் இடத்தில் ஆதரவு வைப்போம் நாங்களும் எங்களுடைய தொடர்புகளை அல்லாஹ் மீது காட்டுவோம் பிள்ளைகளுக்கு அல்லாஹுவை பழக்குவோம் யாராலும் யாரையும் நிரப்பமாக்க முடியாது அல்லாஹுவை காட்டி பிள்ளைகளுக்கு அல்லாஹ் அல்லாண்டு சொன்ன யாரும் உலகத்தில் வீணானது கிடையாது குழந்தை பேச ஆரம்பித்ததும் அல்லாஹுவை சொல்லிக் கொடுங்க யாருடைய மரண நேரமும் லா இலாஹ இல்லல்லாஹ்வோட அமையுமோ அவர் உலகில் ஆயிரம் வருடம் வாழ்ந்தாலும் கேள்வி கணக்கென்று சுவர்க்கம் போவார் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய வார்த்தை இது அதனால ஆரம்பமும் முடிவும் அல்லாஹ்வாக ஆக்குவோம் வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்ன யாரும் வீணானது கிடையாது நாமும் படிப்போம் பிள்ளைகளுக்கும் படித்துக் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ் நாளைய நாள் மற்றும் ஒரு துஆவுடன் சந்திப்போம் இன்றைய நாளுடைய எல்லா சோதனைகள் ஷர்ர்களை விட்டும் பாதுகாப்பு தேடியவனாக உதவியை கொண்டும் வெற்றியை கொண்டும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உலகத்துக்கும் வெளிச்சத்தையும் பரக்கத்தையும் ஹிதாயத்தையும் கேட்டு விடைபெறுகிறேன் வாஹிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு